படங்கள் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான சீரிஸ் பத்தி நான் ரிலீஸ் ஆயிருக்கேன். ஒன்னு காங் ஸ்கல் ஐலண்ட், இன்னொன்னு மொனார்க் லெகசி ஆஃப் மாஸ்டர். ஒன்னு காங்க பேஸ் பண்ணி, இன்னொன்னு காஜலா பேஸ் பண்ணி. இந்த ஸ்கல் ஐலண்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அனிமே தான், நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரிஸ் காங்கோட அந்த ஸ்கல் ஐலண்ட் வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட நம்ம கண்ணில் காட்ட தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் இது கேனனாங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படல. ஏன்னா நிறைய சம்பவங்கள் இந்த மாஸ்டர்வர்ஸ் அந்த காங் சம்பந்தப்பட்டது நடந்திருக்கும், பாஸ்ட்ல தான் நடந்திருக்கும். பட் அதையும் பிரசன்டையும் அவங்க எங்கேயுமே முடிச்சு போட்ட மாதிரி தெரியல. அந்த சீரிஸ்ல வந்து எந்த ஒரு கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரசென்ட்ல அஃபெக்ட் ஆன மாதிரி எங்கேயும் காமிக்கப்படல. பட் அந்த சீரிஸ் உண்மையிலே நல்லா இருக்கும். நம்ம காங்கோட அந்த மொத்த கெத்தையுமே சூப்பராகவே வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கல் ஐலண்ட்ல வாழக்கூடிய ஈஸி மக்களுக்கு என்னாச்சு, அண்ட் ஆப்வியஸா அங்கே ஒரு மிகப்பெரிய கிரேக்கன் மாதிரி ஒரு மாஸ்டர் இந்த பக்கம் நம்ம காங் போட்டு பண்றாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆக்சன் சீக்வன்ஸ் சூப்பராகவே அமைச்சிருப்பாங்க. நம்ம காங்க கொஞ்சம் எமோஷனலான வந்து பார்த்தா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ தோணி வச்சுது. சொந்த வகையில் இதை நம்ம செவனில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக இந்த செகண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மொனார்க் லெகசி ஆஃப் அ மான்ஸ்டர் சீரிஸ். இது வரைக்கும் நீங்கள் மாஸ்டர்வர்ஸில் ரிலீஸ் ஆன இந்த மொத்த ப்ராஜெக்ட்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மனுஷங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸாக தான் படம் நகர்ந்து இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சில இடங்களில் நம்ம ஏதாவது ஒரு மனுஷன் கூட பாண்டானா தானே அந்த மொத்த மான்ஸ்டர்ஸையுமே புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஃபீல் மொத்த மாஸ்டர்வர்ஸ் படங்கள் வந்திருக்காது. பட் இந்த மொனார்க் லெகசி ஆஃப் மாஸ்டர் பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் கண்டிப்பாக சில முக்கியமான ஹியூமன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஷா ஷா இதுக்கப்புறம் எந்த மாஸ்டர்வர்ஸ் படங்கள் வந்தாலும் கண்டிப்பாக விசில் பறக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டராகவே மாட்டேன். கேக் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஹாலோ இயர்த்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, ஹாலோ இயர்த்துக்குள்ள டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியுமா, அண்ட் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி இந்த ஹாலோ டன்னலை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சூப்பராக ரைட்டிங் மூலியமாகவே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மாஸ்டர்ஸ் அப்பேரான அந்த சீக்வன்ஸுங்கிறது கம்மியாக இருந்தாலும் அந்த உலகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, உலகத்தில் இருக்க அந்த ஹாலோ டன்னல்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சூப்பராகவே நம்ம கிட்ட கன்வே பண்ணப்பட்டிருக்கும். மிக முக்கியமான ஒரு சீரிஸ், டைம் கட்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம காங் அண்ட் காஜலா ரெண்டு பேருமே காமிச்சிருப்பாங்க, பட் ஒரு குறுகிய டைம் தான் இருக்கும். மாஸ்டர்ஸ் ஆக்ஷன் மட்டும் விரும்புறவங்க இந்த சீரியஸை ஸ்கிப் பண்றது நல்லது, ஏன்னா நிறைய இடங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாமே முக்கியமான சீக்வன்ஸ், ரொம்பவே அழகான ஹியூமன் பாண்டிங் இந்த சீரீஸ்ல இருக்கும். மாஸ்டர்ஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல மிஸ் பண்ணக்கூடாது, மறக்காம பாருங்க. ஒவ்வொரு சீரீஸ் எபிசோட் பிரேக் டவுன் சேனல் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையுமே நான் கடைசியா போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே சீரீஸ் தான், அண்ட் ஓரளவுக்கு டீசென்டா தான் கொடுத்துருப்பாங்க, பெரிய ஆக்ஷன் பேக்டா இருக்காது. அதனால இதை நம்ம 6 அண்ட் 7ல போட்டிருக்கேன். இப்ப டாப் 5 ஆரம்பிச்சலாமா? நம்ம 5ல Godzilla, the very first Godzilla, 2014 ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2024 ல Godzilla X Kong ரிலீஸ் ஆகியிருக்கு. முதலுக்கு ஒரு 10 வருஷங்களா மாஸ்டர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் எடுத்த அந்த Godzilla தான். இந்த படத்தோட ஸ்டைலே கம்ப்ளீட்டா வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்க Godzilla X Kong எல்லாம் படம் பார்த்துட்டு அப்படியே இந்த Godzilla 1 போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதுக்கும் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் இருக்கும். லிட்டரலி அந்த படம் செம்ம டார்க்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வைபேமே அதை அழகா கன்வே பண்ணும். நீங்க Godzilla-வை பார்த்தே பயப்படுவீங்க. அந்த மாதிரி அந்த Godzilla-வை அழகாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய சீக்வன்ஸ் நைட்ல தான் நடக்கும், VFX கன்ஸ்டன்ட்டானு தெரியல. பட் அந்த காஜலாவை ஒரு பியூர் மான்ஸ்டராகவே நம்ம கண்ணில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிஜமாலே காஜலாவை பார்த்து போய்விடுவீங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த 2 மணி நேரம் பத்தில் வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் காஜலாவை கண்ணில் காமிச்சிருப்பாங்க. பட் வர அந்த 10 நிமிஷமும் அவ்வளோ பட்டாசாக இருக்குங்க. சீரியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக காஜலாவுக்கு பில்டப் கொடுத்து கொடுத்து ஃபைனல் அந்த மியூட் ஆஃப் ஃபைட்டில் பங்கமான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டுருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய சீக்வன்ஸ் நைட்டில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த காஜலாவோட அந்த பிரம்மாண்டத்தையும் மனுஷங்க அந்த காஜலாவை எப்படி பார்க்குறாங்கிறதையும் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஸ்கை டைவிங் ஷாட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த காஜலாவோட அந்த பிரம்மாண்டத்தை சூப்பராக நம்ம கண்ணில் வந்து கன்வே பண்ணியிருக்கோம். அந்த மியூட் ஆஃப் ஃபைட்டுமே அமேசிங்காக இருக்கும். பட் இதை நம்ம ஃபைல போட்டதுக்கான காரணம், ஹியூமன் சைட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த படத்தை வந்து லேக் அடிக்க வச்சிருக்கோம். அப்பா பையன் பாச போராட்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்தில் அப்பாவை கொண்டுட்டு பையன் எதை தேடி போகிறாங்கிறத ஒழுங்காக டிஃபைன் பண்ணாமல் இஷ்டத்துக்கு கதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நகர்ந்துட்டு இருக்கும்போது காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஹியூமன் சைட் ஸ்டோரியில் எந்த ஒரு மோட்டிவுமே இருக்காது, அது கொஞ்சம் விருப்பம் தாங்க இருக்கும். மற்றபடி ஓரளவு ஒரு தரமான படம் தான். பத்ததுக்கு வரைக்கும் மாஸ்டர் வசியை கிக் ஆஃப் பண்ணியிருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4ல இருக்கிறது Godzilla vs Kong. நமக்கு பிடிச்ச ரெண்டு பயங்கரமான மாஸ்டரை எதிர்த்து திசையில நிக்க வச்சு இந்த ஃபேண்டமியே ரெண்டா பிரிச்சாங்க. ஒரு பக்கம் டீம் காஜலா, ஒரு பக்கம் டீம் காகுன்னு சொல்லி அங்க மாஸ்டர் சண்டை போட்டாங்களே இல்லையோ, இந்த பக்கம் ஃபேன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஹைப்பை கிளப்பி விட்டு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு படம் சொல்லலாம். படத்தோட ஹைலைட்டே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷனில் இந்த படத்தில் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம காஜலாவை பில்டப் ஏற்றுற மாதிரி இந்த பக்கம் நம்ம காங்குக்குன்னு ஒரு கெத்தை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. 2 ரவுண்ட் அந்த ஃபைட் வந்து நடந்திருக்கும். ஒன்று இந்த பேட்டில் ஷிப் ஃபைட்டு, இன்னொன்று ஹாங்காங் ஃபைட்டு. ரெண்டுமே அமேசிங்காக இருக்கும், வேற மாதிரி கோரியோகிராஃபி. அண்ட் ஆப்வியஸாக அந்த ஃபைனல் மெக்கா காஜலா ஃபைட்லேயுமே ரெண்டு பேர் டாக்டிவ் போட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். அண்ட் வழக்கம் அந்த மாதிரி ஒரு ஹீரோ வெர்சஸ் ஹீரோ ஃபைட்டுன்னு சொல்லும்போது அதை ட்ரால தான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த படம் அப்படி கிடையாது, காஜலா கிளியர் வின்னராகவே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ காங் வெர்சஸ் காஜலாங்கிற ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா அதில் காஜலா தான் ஜெயிப்பாருங்கிறத
இந்த படத்தில் தெல்ல தெளிவாக காமிச்சிருப்பாங்க. காட்ஸிலாவோட ஒரு வித்தியாசமான ஃபைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் நாலு காலெலாம் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் டேங்க் அண்ட் ஹெவி ஹிட்டராக இருக்க காட்ஸிலா, இன்னொரு பக்கம் அஜயலா எகிரி குச்சி அடிக்கக்கூடிய நம்ம காங்கு. கண்டிப்பாக அந்த ஃபைட்டில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் நடந்த அந்த கதை ஓட்டம் தான் எனக்கு வந்து பெருசாக எங்கேயும் செட் ஆகாத மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஆப்வியஸாக நம்ம காங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ எடுத்துக்கு போகிறது, அதோடைய த்ரோனை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அகைன் ஹியூமன்ஸ் எந்த ஒரு வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஆட் பண்ணாமல் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஹியூமன்ஸ் இல்லைனாலும் கதை ஒரே மாதிரி போயிருக்கும் போல. ரெண்டு மூணு இடங்களில் ஹியூமன்ஸ் அகைன் காங்குக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் பெரிய வேல்யூ ஆடட் கேரக்டர்ஸ் மாதிரி யாருமே இல்லைங்க. ஜியா பர்னி இவங்க ரெண்டு பேரை தாண்டி வேறு யாருமே இந்த படத்துலேருந்து ஹியூமன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டாங்க நம்புகிறேன். ஈஸிலி ஃபர்கெட்டபிள் கேரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டாங்க. ஸ்டோரி சைடாக கொஞ்சம் வீக் தான், பட் ஆக்ஷன் சைடாக பட்டே கலப்புன ஒரு காரணத்தினால தான் நம்ம ஃபோனில் போட்டிருக்கேன். ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு படம் ஜஸ்ட் மிஸ். ஸோ உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரின்னு சொல்லி கீழே காமப்படுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம த்ரீயில் இருக்கிறது காங் ஸ்கல் ஐலாண்ட். நம்ம தலைவன் காங்கை இறக்குன ஒரு தரமான செய்க செஞ்ச ஒரு படம். வேர்ல்டு வார் டூலேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த கதை. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பாஸ்ட்ல நடக்கக்கூடிய ஸ்டோரி தான். இந்த சமயத்தில் நம்ம காங் வந்து ஒரு ரொம்ப எங்கான கேரக்டராக தான் இருப்பாப்ல. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் காங்கோட ஹைட் பார்த்துருக்கீங்களா? இவரும் இப்போ லேட்டஸ்ட் ஆஃப் த காஜ்ல எக்ஸ் காங்கில் இருக்க அந்த சூக்கோவும் ஒரே ஹைட். ஐ மீன் சூக்கோ இந்த காங்கை விட 35 ஃபீட் ஹைட்டாக நம்ப முடியுது. பட் அந்த பிரிமிட்டிவ் ரொம்ப எங்கான அந்த காங்கை எவ்வளோ அமேசிங்காக காமிக்க முடியுமோ அது சூப்பராகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கல் ஐலண்ட் எனக்கு சொந்த மாதிரி, என்னை தாண்டி எவனும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு படு பயங்கரமான செய்கையை நம்ம காங்கை வச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா ஃபைட்டுக்குமே அவ்வளோ வேல்யூ இருக்கும். அதே மாதிரி நம்ம காங்கோட கெத் கேரக்டருமே வந்து பார்த்தோன்னா அது வேற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஓப்பனிங் ஃபைட் ஹெலிகாப்டர் ஃபைட். ஸோ அந்த மனுஷங்க ஃபர்ஸ்ட் டைம் காங்க அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ள வராங்க. ஸ்கல் ஐலாண்டை இவங்க தம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாகிரபியை படிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பம்சா வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் இவங்க நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்கு ஆபத்தானவங்க அப்படின்னு பிடிச்சிக்கிட்ட காங் இறங்கி ஒரு சம்பவம் செய்யும் பார்த்தீங்களா அந்த ஹெலிகாப்டர்ஸை. மனுஷங்கன்னு கூட பார்க்காது, சும்மா வச்சு வாங்கிடும். அந்த சீனோட சினிமாட்டோகிராஃபி அந்த மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட அப்ரோச்சே வேற லெவலில் இருக்கும். அந்த சன் பேக்ரவுண்டில் அந்த காங்கோட சில்லவுட்டை வந்து காமிப்பாங்களே அதெல்லாம் வேற லெவல் பிரமிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து வர அந்த ஸ்கல் கிராலர்ஸ் ஃபைட்டு, அதுலேயும் ஃபைனலாக அந்த பக்கம் ஒரு ப்ரொப்பலராக தன்னுடைய பாக்ஸிங் க்ளவுஸாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் காங் வந்து பார்த்தீங்கன்னா அடி போலப்பாரு. அண்ட் கிங் காங்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பியூட்டி அண்ட் பீஸ்ட் கதை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபைனலாக டச் பண்ணி போயிருப்பாங்க நம்ம பிரீ லெசனை வச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன டச்சு இந்த காங்கோட அந்த எமோஷனை கன்வே பண்ணுற விதம் சொல்லி எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கல் ஐலாண்டை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏகப்பட்ட வித்தியாசமான மான்ஸ்டர்ஸுமே ஹியூமன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் உண்மையிலே ஒரு வித்தியாசமான உலகமாக இது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிற அந்த சீக்வன்ஸ் கூட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஹியூமன் கேரக்டர்ஸ். லோக்கி, கேப்டன் மார்வல், நிக் ஃபியூரின்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அந்த கதை அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நிஜமாலே நீங்களும் அந்த ஸ்கல் ஐலண்டில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சீரியஸாக வந்து இருந்தால் இன்னும் பெட்டர் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணாங்களே, அதனால சில சீக்வன்ஸ் அப்படி டப்பட்டமும் கடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் படத்தில் ஓரளவுக்கு அந்த மான்ஸ்டர் அண்ட் ஹியூமன் எலிமெண்ட்டை அழகாகவே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கதைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் பாராட்டி ஆகணும். அண்ட் ஃபைட் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. காங்கோட திறமை அது எப்படி யோசிக்கிறதுங்கிற எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அமேசிங்காக நம்ம கிட்டே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபைட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பேக் ஸ்டோரி என்ன டீப்பாக சொல்லியிருக்கலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சாலிடான காங் மூவி, மிஸ் பண்ணாதீங்க. அதை தொடர்ந்து நம்ம டூ போர்ஷனில் இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, காத்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். ஒரு புது சாம்ராஜ்யம் பிறக்க போது இந்த படத்துக்கு உண்டான ஹைப்பே வேற லெவலுன்னு சொல்லலாம். காஜிலா வெர்சஸ் காங் தான் ஹைப் வந்து கிளப்பி விட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயுமே நம்ம காஜிலா காங்க ரெண்டு பேருமே ஒன்றா இறக்கி ஆப்போசிட்ல இவங்க ரெண்டு பேரோட ஈவில் வெர்ஷன் ஸ்கார்கிங் அண்ட் சீமோன் சொல்லி இன்னும் பவர்ஃபுல்லான ரெண்டு மான்சர்ஸை இறக்கி ஒரு பயங்கரமான சண்டை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த மான்சர்ஸ் படங்கள்லே இந்த படத்தில் தான் அதிகமான மான்சர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய மான்சர்ஸ் ஒரே சீக்வன்ஸில் அப்பேர் ஆனதும் இந்த படமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க படம் முழுக்கவே, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் பட்டாசாக இருந்துச்சு. சீமோட அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் அந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. அதுவும் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மெயின் லீட்னா அது கண்டிப்பாக கிங் காங் தான். இந்த படத்தில் சாதா காங் கிங் காங்காக மாறி இருப்பார். உனக்கு ஒரு பிள்ளையும் கிடச்சிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் போன அந்த ஜேர்னி, ஜேர்னியில் அவங்க மீட் பண்ண அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைலாம் காங் எப்படி நம்ம காஜால கூட திரும்ப ஒன்றா சேர்ந்தாரு சொல்லி சூப்பரான நிறைய விஷயங்களை அப்படியே பேக் டு பேக் அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். என்ன அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்னும் பெட்டராக நம்ம கண்ணா வந்து காமிச்சிருக்கலாம். லிட்டரலாக நம்ம காஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் மாதிரி வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஈஸியாக அடிச்சு தம்சம் பட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். காஜிலாவோட ஒரு வேற லெவல் எவல்யூஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமான காஜிலாவை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன இழந்தது போல அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த காஜிலா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. காஜிலா வந்து எல்லா சீக்வன்ஸுமே பட்டாசாக இருந்துச்சுங்க. ஆப்போசிட்டில் ஷீமா ஓகே, ஸ்கார்கிங் என்ன பெட்டராக காமிச்சிருக்கலாம். அண்ட் ஹியூமன் எலிமெண்ட் அகைன் ரொம்பவே வீக் தான்.
டிராப்பர் கேரக்டர் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அந்த மொத்தம் ரிட்டர்ன் ஆனது அது சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபஸி, அது ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் லோர டெப்தாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், சும்மா வாய் வார்த்தையாக காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கிரேட் டைட்டன் வார் எப்படி நம்ம ஸ்கார்கிங் சீமோ கண்ட்ரோல் இருக்காருன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். என்ன தான் சொல்லுங்க, இந்த படத்தில் நம்ம காங்கோட அந்த சேகை தான் வேற லெவல். லிட்டரலி ஒரு 25 நிமிஷம் கிட்ட நம்ம காங் வந்து பார்த்தோம்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அது மனசில் என்ன நினைக்குதுங்கிறத ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்கோம். மான்ஸ்டர் கூட நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்க, புரியுதா? அதெல்லாம் ரைட்டிங்கில் இருந்தால் தான் வரும். சிம்பிளா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை ஒன்லி காங் ஃபோக்கஸ்டா காங்கோட சோலோ படமா கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் தோணுது. பட் ஸ்டில் இட்ஸ் அன் அமேசிங் மூவி. இது வரைக்கும் வந்ததுலயே ஆக்ஷன் சூப்பராகவும் அதிகமான மோன்ஸ்டர் ஸ்கிரீன் டைமும் இருந்த ஒரு படம் இதுதான். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ஆப்வியஸான ஒன் போர்ஷன் வந்தாச்சு, கண்டிப்பா எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, காட்ஸிலா த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்ச த பர்ஃபெக்ட் மான்ஸ்டர் படம்னா அது கிங் ஆஃப் மான்ஸ்டர் தான். மான்ஸ்டர் சைட் ஆஃப் ஸ்டோரியும் ஹியூமன் ஸ்டோரியும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஹியூமன் ஸ்டைலில் வர ஃபேமிக்காக கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் தான் எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அந்த கேரக்டருக்குமே ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு வேறு மாதிரி கேரக்டர் ஆர்க்கை டெவலப் பண்ணி அவளையும் ஃபைனலாக ஒரு ரிடெப்ஷன் கொடுத்து நல்லவளாக மாற்ற ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியூமன் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படியே மான்ஸ்டர் ஸ்டைலில் வெளி உலகத்திலேருந்து நம்ம உலகத்துக்கு சொந்தமில்லாத கிங் குடாராக ரிட்டன் ஆகி இந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுது, ஆல்ஃபாவாக மாற ட்ரை பண்ணுது. அந்த ஆல்ஃபாவுக்கு போட்டியாக நம்ம காஜுலாவை உள்ளே இறக்கி ஆரம்பத்தில் நடந்த ஃபைட்டில் நம்ம காஜுலா தோக்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் ஆஃப் ஹீரோங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை அமைச்சு தக்காளி என்ன தாண்டி இந்த உலகத்தை தொற்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிங்க ஒரு ரோல் ஒரு கர்ஜனை விடுவார் பார்த்தீங்களா காஜிலா, அது வரைக்குமே ஒரு செம்ம அமேசிங்கான ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இந்த படம் ஃபீல் ஆகும். காஜிலாவோட ஃபால் அண்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கிங்க அவர் எப்படி மாறுறாரு, ஆல்ஃபாவை எப்படி மாறுறாருன்னு சொல்லி அவ்வளோ அமேசிங்காக அந்த கதையை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம காஜிலாவை எதிர்த்து நின்றவங்க எல்லாருமே ஃபைனலாக காஜிலா முன்னாடி மண்டிகிட்டு நிற்பாங்க. பேர்னிங் காஜிலாவா செம்ம ஓவர் பவர்டான ஒரு ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம காஜிலா எடுத்திருப்பாரு. நடமாடும் நியூக்ளியர் ரியாக்டராகவே காஜிலா மாறி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். அண்ட் எந்த அளவுக்கு காஜிலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு மற்ற மாசருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம கிட்டாராவை பயங்கரமாக காட்டினது, நம்ம ரோடனோட அந்த கெத்து, மாத்திராவோட சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பத்தில் எந்த ஒரு மான்சருமே வேஸ்ட் பண்ணலங்க. ஒரு ஒரு மான்சருக்கும் தனித்தனி கெத்துங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சது. அண்ட் ஆப்வியஸாக அந்த மெயின் ஃபைட் காஜிலா வெர்சஸ் கிட்டாராங்கிறதையுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கண்ணில் காமிச்சாங்க. நம்ம கிட்டாரா வந்து உண்மையிலேயே செம்ம பவர்ஃபுல்லாக தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இவர் எப்படா நம்ம காஜிலா அடிக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும். ஃபைனலாக அந்த கிட்டாரா டிஃபீட் பண்ணும்போது தக்காளி இவனத்தோட எவனது பிறந்தாண்டா வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகும். நிறைய டீம் காஜிலா ஃபேன்ஸ் இந்த படத்தில் தான் உருவாகி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சச் அன் அமேசிங் மூவி. உண்மையிலே இவன்தான்டா கிங்கு, இவன்தான் ஆல்ஃபான்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காஜிலாக்கு வந்து போயிருக்கோம். ஒரே ஒரு சின்ன வருத்தம், நம்ம காஜிலாவுக்கு கிட்டாராவுக்கு நடக்கிற அந்த ஃபைட்டை மோஸ்ட்லி இருட்டிலே காமிச்சிட்டாங்க. அது மட்டும்தான், மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான மூவிங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா படங்களுமே நல்லது தான், பட் இருந்தாலும் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் எனக்கு ஒரு படி மேலே. இதே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு, உங்களுக்கும் தனி லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்கமைக்கல காம் பண்ணுங்க எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லிஸ்ட்ஸும் காந்து பார்ப்போம். அண்ட் ஏன் நான் உங்களை தான் நல்ல ராசமான வீடியோலேருந்து பண்ணுறேன் எழுந்திருக்கேன். ஹேஃப் அண்ட் கேஸ் வட்டேன்.